அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு சசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு ஒரு குலாப்ஜாம் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் வீட் ஃபேர் வச்சு ஒரு குலாப்ஜாம் அப்லோட் பண்ணியிருந்தேன், அந்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். இது வந்து ரெடிமேட் மிக்ஸ் அளவுக்கு இது சாஃப்டாக இருக்காது, ஆனால் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு. இந்த குலாப்ஜாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெடிமேட் மிக்ஸ் அளவுக்கு சாஃப்டாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியில் உங்களுக்கே தெரியும், இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் பால், இது காய்ச்சி ஆரம்பித்த பால், அதுக்கு அரை கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இந்த அளவு, ஒரு கப் வந்து சுகர் எடுத்திருக்கேன் இது வந்து சுகர் சிரப் பண்ணுறதுக்காக, அஞ்சு ஏலக்காவை உள்ளே இருக்க விதைகளை மட்டும் பொடி பண்ணி எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் நெய், குங்குமப்பூ எடுத்திருக்கேன், இது ஆப்ஷனல் தான், இவ்வளோலாம் சேர்க்க போகிறது கொஞ்சம் சேர்க்குறேன், இது இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா விட்டுருங்க, இது கொஞ்சம் ஃப்ளேவருக்காக மட்டும் தான் அதை சேர்க்குறேன். அப்புறம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய், இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு சுகர் சிரப் செஞ்சிடலாம், அதுக்கு ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருந்த சுகரை சேர்த்துடலாம். ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம், சுகர் நல்லா கரையட்டும், கரைஞ்சிருச்சு. இப்போ குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன் கொஞ்சம், இது ஆப்ஷனல் தான், இது சேர்க்குற நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அப்புறம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், நம்ம எடுத்து வச்சதில் பாதி சேர்த்துக்கிறேன், இதில் பிசுக்கு பதம் வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பிசுக்கு பதம் வந்துருச்சு, எல்லோவிஷாக இருக்குது பாருங்கள் நம்ம குங்குமப்பூ சேர்த்ததுனால. இது ஆஃப் பண்ணிடலாம், ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன், இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருந்த பால் சேர்த்துடலாம். இதில் வந்து மிச்சிருந்த ஏலக்காய் பொடி எல்லாமே சேர்த்துடலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். அதில் குங்குமப்பூ ஆப்ஷனல் தான், இது சேர்க்குற நல்ல ஃப்ளேவராக இருக்கும். பாலை நல்லா கொதி வந்துடுச்சு, இப்போ அடுப்பை சிம் பண்ணிக்கலாம். சிம் பண்ணிவிட்டு கோதுமை மாவு சேர்க்கலாம், கட்டி இல்லாமல் நல்லா கலந்துடணும், எல்லாம் சேர்ந்து வரணும். எல்லாம் சேர்ந்து வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வரல அப்படின்னா முதலே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க, எனக்கு சேர்ந்து வந்ததுனால லாஸ்டில் சேர்க்குறேன், அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து எல்லா இடத்துலையும் கலந்து விட்டுலாம். இந்த மாவு தொட்டிங்க அப்படின்னா ஒட்டாமல் இருக்கணும், அதுதான் பதம். கையில் தொட்டிங்க அப்படின்னா ஒட்டக்கூடாது, ஒட்டலை. இப்போ ரெடி ஆயிடுச்சு, இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டேன், கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம், இது சூட்லேயே நல்லா பிசையணும், ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் பிசைஞ்சுக்கணும் சூட்லே. இந்த மாவு நல்லா சாஃப்டாகணும், நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ உருண்டை பிடிச்சிடலாம், உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். இதெல்லாமே கிராக்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, கிராக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது விரிஞ்சு வந்துடும், வேஸ்ட்டாக போயிடும் எல்லாமே. கிராக்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் பிசையணும்னு அர்த்தம், எங்கேயுமே கிராக்ஸ் இல்லை பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம், இப்படி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ பொரிக்கிறத பார்க்கலாம், கடையில் என்ன சூடு பண்ண வச்சுருக்கேன், என்ன ரொம்பலாம் சூடாகலை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துடலாம், அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும், சிம்மில் வச்சு தான் அது பொரிக்கணும், ஃபுல்லாக வச்சு பொரிச்சிடாதீங்க. இப்போ திருப்பி போட்டுடலாம், நல்ல கலர் வரணும், இது எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது டபுள் சைஸ் ஆயிரும். இங்கே பாருங்கள் நல்ல கலர் வந்துடுச்சு, இப்போ எடுத்துடுறேன். எண்ணெயெலாம் வடிகட்டினதுக்கப்புறம் சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம், பாருங்க சுகர் சிரப்பில் சேர்த்து வச்சுருக்கேன். இது ஒரு அரை மணி நேரத்துக்கு இப்படியே ஊறட்டும், அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு, ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒன்று எடுத்து காமிக்கிறேன், ஒரு குலாப்ஜாம் மட்டும்தான் எடுக்கிறேன், சுகர் சிரப்லாம் எடுக்கலை.
இப்போ ப்ரெஸ் பண்ணுறேன், அதுலேருந்து எவ்வளோ ஜூஸ் வருது பாருங்கள், எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். இது அந்த அளவுக்கு இது சாஃப்டாக இருக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரெடிமேட் மிக்ஸ் கண்டிப்பாக வாங்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு இது சாஃப்டாகவும் இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே பாருங்கள் எவ்வளோ ஜூஸாக இருக்குது அப்படின்னு. கையில் பிச்சோனே வந்துடும். இங்கே பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இது உள்ள பாருங்கள் எவ்வளோ ஜூஸாக இருக்குது அப்படின்னு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் ஒரு வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என்னோடய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.